இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செய்யாத குற்றத்தினால் சில பேர் வந்து தண்டிக்கப்படுவாங்க செய்யாத குற்றத்தினால்னா வஞ்சிக்கவும் படுவாங்க ஒரு தப்புமே செஞ்சிருக்க மாட்டாங்க தப்பவே செஞ்சுருக்க மாட்டாங்கன்னா அவங்க ரொம்ப பாவம் வெள்ளந்தியா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத வழக்குகள் வம்புகள் அந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டி விட்டுருவாங்க இவங்க சிவனேன்னு வீட்டில் உட்காந்துருப்பாங்க யாராக ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னு போவாங்க இவரையும் ஜெயத்து தூக்கிட்டு போயிடுவாங்க கேஸு இவரும் வாங்கிடுவார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி யார்கிட்டையா வட்டிக்கு காசு வாங்கியிருப்பாங்க வட்டிக்கு காசு வாங்கிட்டு இப்போது எக்ஸாம்பிள் எல்லாமே வட்டி காசு வாங்கினதெல்லாம் கம்மியாகவே சொல்லுவோமே ஜாஸ்தியாக சொல்ல வேணான்றதுக்காக சொல்கிறேன் ஒரு ஒரு கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கோடி ரூபா கடன் அடைக்க கடைச்சிருப்பாங்க ஒரு கோடிக்கு ஏதோ வட்டி கிட்டி போட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளால் நல்ல ஃபைனான்சியர் நிறைய பேர் இருக்காங்கங்க பட் சில ஃபைனான்சியர் வந்து நிறைய தப்பாக பண்ணுறவங்களும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பொய்யான வழக்கு போட்டு அந்த குடும்பத்தை வந்து அவங்கள ஒரு இது மாதிரி ஆக்கி அவங்கள ஒரு இதாக ஆக்கி அவங்கள ஜெயிலில் பிடிச்சி போட்டு அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆள்களும் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அவமானப்படுத்தி இந்த மாதிரி பண்ணி அதே மாதிரி அந்த அந்த கேஸ் வந்து அவங்களுக்கு எதிராக போயிட்டே இருக்கும் அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் சில சொத்து பிரச்சனைகளும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்பேற்பட்ட வழக்குகள் இருந்து இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த தாந்திரிக சாஸ்திரம் நான் சொல்லக்கூடிய தாந்திரிக சாஸ்திரம் உங்கள் மேல் தப்பு இல்லாமல் உண்மையாகவே அந்த எதிரி எதிரி என்பவர் நீங்கள் செய்யாமல் செய்த தவறுக்கு உங்களை பழியாக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அவர் எதிரி தான் என்னுடைய அடியனோட கணக்குப்படி அப்படிங்கும்போது அந்த எதிரி வந்து வந்து எந்த தப்பு செய்யாமலும் உங்களை ஒரு ஒரு அசிங்கப்படுத்தி கேஸில் ஏற்றியிருந்தார்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய தாந்திரிகப் பிரயோகத்தோடு பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை போய் உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்து குடும்ப ஜோதிடர்னு ஒருத்தரை வச்சுக்கோங்க தயவு செஞ்சு வச்சுக்கோங்க ஏன் நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு கன்சல்டன்ட் லெவல் அங்கே போய் பில்டப்லாம் பண்ணாதீங்க சாமி அப்படி இப்படின்னு நாங்களாம் காசு வாங்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள்கள் சரிங்களா அப்படிங்கும் போது அங்கே போய் ஒருத்தர் போல் தலையெழுத்த ஒரு ஜோதிடரோ வேறு ஒரு கன்சல்டண்ட்டோ போய் மாற்றிட முடியுமா அப்படின்னா மாற்றலாம் முடியாது அதுக்குள்ள வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது சுவாமியோட கருணையில் தான் போய் அது மாறுமே ஒழிஞ்சு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதையும் நீங்கள் பேஸ் புரிஞ்சுக்கணும் அப்போது அந்த வழிபாடுகளையும் கற்றுண்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணுன்னா இப்போ நான் சொல்கிற தாந்திரிக பிரயோகத்தை பண்ணுங்கள் இதை நீங்கள் செய்ய வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நைட்டு எட்டு டு ஒம்போது வாக்கில் எங்கேயாவது ஒரு ஓரமாக போய் ஒரு வேப்ப மரம் இருக்கும் இடத்திற்கு சென்று விடுங்கள் சென்றுட்டு கையில் போகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு உளி மாதிரியோ ஒரு கூறான ஆயுதம் ஒன்று எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் இது எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு போய் நின்று மன்னிப்பு கேட்கணும் எதுக்காக ஃபஸ்ட்டே மன்னிப்பு கேட்கணும்னா இதை நான் வந்து எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்காகவும் நான் செய்யலை மூலிகை தேவ தேவதையே நான் வந்து இது ஒரு நல்ல காரியம் நான் என் மேலே எந்த தப்பும் கிடையாது அதனால தான் நான் உன்னை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவம் காக்கும் சிவமெல்லம் சிவம் காக்கும் சிவமெல்லம் சிவம் காக்கும் சிவமெல்லும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ இது யாரும் கூட்டம் கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் பண்ணக்கூடாது மறைவான இடங்களுக்கு போய் தான் இதை செய்யணும் அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு மனசுக்குள்ளே அதை நினச்சிட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை மனசாரம் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சிவம் காக்கும் சிவமெல்லம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அதை உடைங்க சரிங்களா எதை அந்த வேர்கிட்ட இருக்கிற இடத்த அப்படி கொத்துனிங்கன்னா அது தனியாக பீஸ் மாதிரி வரும் இதுக்கப்புறம் நீங்கள் கையில் போகும்போது ஒரு சின்னூண்டு ஒரு ஸ்கொயர் சைஸில் வெள்ளி தகடு கிடைக்கும் சரிங்களா இந்த வெள்ளி தகடை எடுத்துகிட்டு உங்கள் தலையை ஏழு தடவை சுற்றிட்டு நான் சொல்கிறது புரியுதுங்களா இருபத்தேழு தடவை நல்லா தலையை சுற்றிட்டு அந்த வெள்ளி தகடை கொண்டு போய் அந்த இதில் வச்சுட்டு அந்த அந்த இது உடைச்சிங்க இல்லையா அந்த இதில் வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கள் மேலே வச்சுட்டு அதை நீங்கள் வந்து மேலாக சாத்திட்டீங்கனால இந்த வேப்பத்துக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அது போய் அமுக்கு ஒட்டிடும் ஒட்டிவிடும் இதை வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு திரும்பி பார்க்காம அப்படியே நீங்கள் வந்துட வேண்டியது வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இது ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறமா எவ்ரி வேணாம் மண்டே சரிங்களா அதாவது திங்கட்கிழமை தோறும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணுன்னா ஒரு வெண்பொங்கல் ஒரு சக்கரை பொங்கல் சரிங்களா ஒரு வெண்பொங்கல் ஒரு சக்கரை பொங்கல் இதை வந்து நீங்கள் உங்கள் உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வத்தை உங்கள் ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து அந்த உங்களுக்கு எத்தனை தெய்வத்தை வேணால் பிடிக்கலாங்க ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமானா நல்ல ஜோ ஜோதிடரால் சொல்ல முடியும் இதை சில பேர் உபாசனா தெய்வம்னு சொல்லுவாங்க உபாசனா தெய்வமாக போய் வழிபடாதீங்க உபாசனா தெய்வம்னா நீங்கள் உபாசகராக மாறணும் உங்களுடைய இல்வாழ்க்கிலேயே இருந்து நான் உபாசனா உபாசனா பண்ணுறேன் உபாசனை பண்ணுறேன்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது உபாசகராக இருக்கிறவங்க அவங்க கூடயே வாழணும் நீங்கள் ஒரு பக்தனாக இருக்கலாம் ஒரு பக்தையாக இருக்கலாம் புரியுதுங்களா அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த இஷ்ட தெய்வத்துக்கு செவ்வ அதாவது திங்கக்கிழம தோறும் இந்த சக்கர பொங்கலையும் இந்த வெண்பொங்கலையும் படைச்சிண்டே வாங்க இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது ஒரு ஏழு வாரங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதே அந்த கேஸுக்குள்ள விஷயங்கள் வந்து மாறுறதை புரியும் இது நீங்கள் வந்து இன்றைக்கி ஏழு வாரம் செஞ்சு முடிக்கும் பொழுது அது புரியும் இதை தவிர்த்து இப்போ உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிடும் இப்போ கேஸ் நடக்குது அப்படின்னா அடுத்த ட்ரையல் என்றைக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்த டேட் என்றைக்கு போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய திங்கக்கிழமைகளில் இதை செய்யுங்க இது ஒரே ஒரு தடவை தான் அந்த வெள்ளிக்கிழமை செய்ய போகிறீங்க அப்போது இது நல்லபடியாக கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் போய் என்ன பண்ணணும்னா ஒரு வேப்ப மரத்தை ஏதாவது ஒரு கரையோரத்தில் போய் நட்டு வைக்க வேண்டும் அதே போல் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு மாரியம்மன் கோயிலில் சரிங்களா மாரியம்மன் கோயில்னு வரும்பொழுது எனக்கு அடியேனுக்கு தெரிஞ்ச கண்கண்ட தெய்வமாம் சமயபுர மாரியம்மனை மனசார நினைச்சு சரிங்களா அந்த சமயபுர மாரியம்மன் வந்து எந்த நேரத்தில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது வந்து காப்பால் சமயத்தில் வந்து காப்பால் என் சமயபுர மாரியம்மன் சரிங்களா அதனால் சமயபுர மாரியம்மனை மனசார நினச்சிண்டு உங்களால் முடிஞ்சது சமயபுரம் மாரியம்மனுக்கு வருஷத்துக்கு இந்த பூச்சொறிதல்னு ஒன்று நடக்குங்க அந்த பூச்சொறிதலுங்கிறது அம்பால் குளிர்விக்கிற காலங்கள் இந்த கேஸில் நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்த திங்கக்கிழமை பிரயோகங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து கேஸில் நீங்கள் நல்லபடியாக ஜெயிச்சதுக்கு அப்புறமா சமயபுரம் மாரியம்மனுக்கு வந்து அந்த பூச்சொறிதலில் உங்களால் என்ன அந்த ஏழை உணவு கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படி இல்லைன்னா அந்த அன்னதான திட்டங்கள் இருக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடுக்கு நூறு பேருக்கு பத்து பேருக்கு என்ன முடியுமோ அந்த சமய திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு போகலாம் இதை தவிர்த்து நான் ஒருவேளை எண்ணறையா இருக்கேங்க என்னால் இதெல்லாம் முடியாதுங்க நான் என்ன பண்ணட்டோம் உங்கள் வீட்டிலேயே இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இது எல்லா விதமான வழக்குகளுக்கு செய்யலாம் ஒரு ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கிறவங்களும் செய்யலாம் தேவையில்லாத வேற லிட்டிகேஷன் இருக்கிறவங்களும் செய்யலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது இதுக்காக நீங்கள் சமயபுரம் மாரியம்மனுக்காக நீங்கள் முடிஞ்சு வச்சுருந்தாலும் சரி இல்லை ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரே அந்த இதுக்கு போய் அன்னதானத்துக்கு பண்ணாலும் சரி இது செல்லும் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இப்போ அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் செஞ்சதை வந்து நீங்கள் சாப்பிடலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சாப்பிடக்கூடாது இதை நீங்கள் என்ன செய்யணுன்னா வேற யாருக்கா அதுக்கு தான் நீங்கள் போய் கொடுக்கணும் நீங்கள் சாப்பிட கூடாது இதை நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம் அதே மாதிரி ஜீவகாருண்யம் நம்ம இந்து தர்மத்தில் உண்டுங்க அதே மாதிரி ஒரு நாய்க்குட்டிக்கு போய் கொடுக்கலாம் ஒரு காகத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க போய் கொடுத்துடணும் இதை நீங்கள் கொடுத்துட்டே வரும்பொழுது உங்கள் உண்மையாகவே உங்கள் மேலே தப்பு இல்லாமல் இந்த வழக்குகள் உங்கள் மேலே ஜோடிக்கப்பட்டிருந்தாலும் ஏமாற்றப்பட்டு துரோகத்தினால் வீழப்பட்டிருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வழக்கில் நீங்கள் மாபெரும் வெற்றிகள் அடைவீங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா